மீதியான இட்லியில் இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியுமான்னு கேட்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். பொதுவாக டிஃபனுக்கு வந்து இட்லி கொடுத்தாலே தோசை தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. இட்லி அந்தளவுக்கு யாருமே லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அதுவும் மீதியான இட்லினா சொல்லவே வேண்டாம், கட்டாயம் தொடக்கூட மாட்டாங்க. ஆனால் அந்த இட்லியெல்லாம் இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள், கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, மிச்சம் வைக்காமல் காலி பண்ணிடுவாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தயிர் இட்லி. இது வந்து ஒரு சாட் ரெசிபி. ஸ்நாக்ஸ் டைமுக்கு இந்த ரெசிபியை செய்து கொடுக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு இட்லியோட சைஸை பொறுத்து 2-3 இட்லி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக புளிப்பில்லாத தயிர் எடுத்துருக்கேன். தயிர் ரொம்ப கெட்டியாக இருக்குது. இதை கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்காக இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தயிரோட திக்னஸ் பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த தயிர் தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இந்த பருப்பு நல்லா சவந்து வந்ததோ இது கூட கொஞ்சம் பெருங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை தயிரோடு சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்கு இல்லைனா ஸ்பூன் வச்சுட்டு தயிரை கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வர மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் பார்த்துக்கோங்க. இதை விட திக்காகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த தயிரை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி கூட சேர்த்துக்கலாம். எல்லா பீஸ்லேயுமே தயிர் படுற மாதிரி தயிர் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்தாச்சு. அடுத்து இது கூட சேர்க்கறதுக்கு நல்லா ஃபைனாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் காரா பூந்தி இல்லைனா ஓமப்பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பொடியான இருக்குனா கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் சாட் மசாலா. இந்த மிளகாத்தூள் சாட் மசாலாலாம் உங்கள் காரத்துக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்க வேண்டாம், ஏற்கனவே இட்லிலேயும் உப்பு இருக்கும், தயிர்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிட்டு கொடுங்க. இதை செய்யறதுக்கு 5 நிமிஷம் தான் தேவைப்படும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்க போகிறது தவா இட்லி. இந்த தவா இட்லி ஹைதராபாத் ஸ்பெஷல், ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வெரைட்டி தான். இதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணோம். நம்ம இட்லி பொடியெல்லாம் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். கடாயில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இந்த பருப்பு நல்லா சவந்து வாசனை வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம். இந்த பருப்பு நல்லா ஆறட்டும். அடுத்து 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இந்த பருப்பையும் நல்லா செவக்க வாசனை வர்றது வரைக்கும் வறுத்துட்டு இந்த கடலைப்பருப்போடையும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1/4 கப் அளவுக்கு கொப்பரை தேங்காய் எடுத்துருக்கேன். இந்த தேங்காய் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க தேங்காய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள், இது ரெண்டையும் வந்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும், எள்ளுமே வந்துட்டு நல்லா வெடித்து வரும், அந்த மாதிரி வரது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லா எள்ளுமே நல்லா வந்துட்டு பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதையும் எடுத்துகிட்டு அந்த பருப்போடையே வச்சுக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து இந்த மிளகு நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துட்டு இது கூடவே 15 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 1/4 கப் பொட்டுக்கடலை, கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா காய வச்ச கருவேப்பிலைங்கிறனால நான் இதோடையே சேர்த்து வறுத்துட்டேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையாக இருந்தால் அந்த ஈரம் போக நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஆற வச்சுட்டு சூடு நல்லா ஆறின பிறகு மிக்ஸர் ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகாய் தேங்காயெலாம் அடியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பொடியை வந்துட்டு இட்லி பொடி மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இட்லிக்கு எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த தவா இட்லி செய்யறதுக்கு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1/4 இட்லி நான் வச்சுக்கிறேன். இட்லியை வந்துட்டு நல்லா 2 பக்கமும் இந்த வெண்ணெயில் வந்து பரட்டி எடுத்துக்கோங்க. இட்லி வெண்ணெயில் டோஸ்ட் ஆகக்கூடாது. வெண்ணெய் மெல்ட் ஆனதும் இட்லியை சேர்த்துட்டு 2 பக்கமும் அந்த வெண்ணெய் படுற மாதிரி இட்லியை வந்து பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த இட்லியெல்லாம் ஓரமாக நகர்த்தி விட்டுட்டு மீதி இருக்க வெண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி சேர்த்து 1-2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் 1 தக்காளியை ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உப்பு வந்து இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இட்லி பொடி ரெண்டுலேயுமே உப்பு இருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்துடும். 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய், 3 டேபிள்ஸ்பூன் நம்ம ரெடி பண்ண பொடி சேர்த்துட்டு நல்லா இதை எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துக்கோங்க. பொடியோட அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகி இந்த பொடி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இட்லியை எடுத்து சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் இந்த பொடியோடு சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1-2 நிமிஷம் போல் 2 பக்கமும் பரட்டி விட்டு நல்லா மேலே கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக வச்சுட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ தவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இதை எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இது கூட சைட் டிஷ் எதுவுமே வேண்டாங்க. நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள், அட்டகாசமாக இருக்கும்.
அடுத்து பார்க்க போகிறது பொடி இட்லி. இந்த பொடி இட்லி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க, ஆனால் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிக்கு நான் 4 இட்லி எடுத்திருக்கேன். இந்த இட்லி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை வந்துட்டு நம்ம வந்துட்டு மீதியான இட்லியில் தான் செய்யணும்னு இல்லைங்க, வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இட்லி ரெடி பண்ணி கூட பசங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் செய்து கொடுக்கலாம். கட் பண்ண இந்த இட்லி கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு இட்லி பொடியை வந்துட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்புளுஞ்சி இட்லி பொடி தான் சேர்த்துருக்கேன். இந்த பொடியோட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இட்லியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். இந்த பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை 1-2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து இந்த வெங்காயத்துக்கு மட்டும்தான், பொடியில் இட்லியில் ரெண்டுலேயுமே உப்பு இருக்கும், அதனால் உப்போட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொடியெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இட்லியை இதோடு சேர்த்துட்டு 1-2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த இட்லியெல்லாம் மேலே மட்டும் நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி வறுத்தாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுத்தா கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. சட்னி சாம்பார்லாம் செய்ய டைம் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரிலாம் செய்து கொடுக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது இட்லி உப்புமா. இந்த ரெசிபி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க, தெரியாதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி உப்புமா செய்யறதுக்கு 7 இட்லி எடுத்திருக்கேன். இந்த இட்லி எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா உதுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்துட்டு அழுத்தி பிசையாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதெல்லாமே வந்துட்டு மாவு மாதிரி ஆகிடும், இட்லி உதிரி உதிரியாக வராது. லேசாக வந்துட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி உதுத்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா இட்லியும் உதுத்து எடுத்தாச்சு. இதை தாளிச்சிக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த இட்லி உப்புமாவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா கூட நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பருப்பு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் கொஞ்சம் பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாய், 4 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அந்த இட்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே உதுத்து வச்சு அந்த இட்லி இதோடு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இட்லியில் உப்பு ஆல்ரெடி இருக்கும். நம்ம சேர்க்குற இந்த உப்பு வந்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்க்குறோம் இல்லைங்களா, அதுக்காக மட்டும்தான். அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இதுக்குமே எந்த சைட் டிஷ்ஷும் வேண்டாங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிறது இட்லி பக்கோடா. மீதியான இட்லியை வச்சுட்டு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதுக்கு வந்துட்டு நான் 5 இட்லி எடுத்திருக்கேன். இந்த இட்லி எல்லாத்தையுமே நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இந்த இட்லி கூட 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காய பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இந்த வெங்காயம் மசாலாக்கள்லாம் மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அந்த வெங்காயத்துலேருந்து விடுற தண்ணியும் இந்த இட்லியில் இருக்க அந்த ஈரமே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண இந்த மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நல்லா உதுத்து விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய பீஸாக சேர்த்திங்கன்னா போண்டா மாதிரி ஆகிடும், அதனால் சின்ன சின்னதாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வெந்ததும் இதை நல்லா பரட்டி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறி வர்றது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. சுட சுட அருமையான இட்லி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. டீ டைம் ஸ்நாக்காக இதை வச்சு சர்வ் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிறது இட்லி ஃபிங்கர்ஸ். இந்த ரெசிபியுமே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தான் செய்ய போகிறோம். வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ மீதியான இட்லியெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யறதுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இட்லியும் இந்த மாதிரி கட் பண்ண பிறகு எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த இட்லியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறி வர்றது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கலர் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறி வந்திருக்கு. இப்போ எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயில் ஒரு சின்ன கொடமிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு கலர் மாறாமல் 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொடமிளகாவோட கலர் வந்து மாறாமல் இந்த மாதிரி பச்சையாக தான் இருக்கணும்.
மீதி இருக்க எண்ணெயில் ஒரு டேபிள்ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு டேபிள்ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். இது கூட சின்னதாக இருக்க ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கின பிறகு ஃப்ரை பண்ணி வச்ச இட்லியும் குடமிளகாயும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்த எல்லா லெஃப்ட் ஓவர் இட்லி ரெசிபியுமே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபியெல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.